பவதாரணி அவர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்ட இடத்துல மாடு ஒன்று கூச்சலிட்டுட்டே இருந்திருக்கு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடச்சிருந்துச்சு. பவதாரணி அவர்கள் கடந்த 25ஆம் தேதி இறந்து போயிருந்தாங்க. அவங்களோட உடல் தேனி மாவட்டம் பன்னியபுரத்தில் அவங்களோட சொந்த வீட்டில் பொதுமக்களோட அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்துச்சு. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்களோட உடல் நல்லடக்கம் செய்யப்படுறதற்காக அவங்க வீட்டிலேருந்து அவங்க தோட்டத்துக்கு எடுத்து போயிருந்தாங்க. பன்னிபுரம் அவங்களோட தோட்டம் தான் அப்படிங்கிறதுனால அங்கே எப்பயுமே மாடுகள் வளர்க்குறது சாதாரணமான விஷயந்தான். அங்கே நல்லடக்கம் செய்யப்படும் போது அந்த சவக்குழியில் அவங்களோட உடலை இறக்கும் போது மாடு பீறிட்டு கத்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. பொதுவாக இந்த மாதிரிலாம் அந்த மாடு பிஹேவ் பண்ணதே கிடையாதாமா, எப்பயுமே சாதுவான மாடுவாக தான் இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி பவதாரணி அவர்களோட உடல் நல்லடக்கம் செய்யப்படும் போகிற நேரத்தில் அந்த ஒரு மாடு தொடர்ந்து கத்திக்கிட்டே இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் அங்கேருந்து எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இது எதனால் அப்படிங்கிறது தெரியலை. ஆனால் அந்த இடத்துக்கிட்ட அந்த மாதிரியான ஒரு ஓசை கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுனால அங்கே வேலை செய்கிறவங்க அந்த மாட்டை அந்த இடத்துலேருந்து அவுத்து இடத்தை கொண்டு போய் கட்டியிருக்காங்க. அங்கேயும் கொஞ்ச நேரம் அந்த மாடு கூச்சலிட்டு தான் இருந்திருக்கு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. அவர் புதைக்கப்பட போகிற நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்தது அங்கிருந்த எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இதே போல பவதாரணி அவர்களோட உடலை அவங்க வீட்டிலேருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடியும் அங்கிருந்த எல்லோரையுமே மிகப்பெரிய அளவில் கண்ணீர் சிந்த வைக்கும் அளவுக்கு தான் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு விஷயம் செஞ்சுருந்தாங்க. பவதாரணி அவர்களோட கரியரில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு சாங்னா மயில் போல அந்த பாட்டு தான். அந்த ஒரு பாடல் பவதாரணிக்கு ட்ரிபியூட் பண்ணும் விதமாக அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே பாடியிருந்தாங்க. இளையராஜா, கங்கை அமரன், வெங்கட் பிரபு, யுவன் சங்கர் ராஜா, கார்த்திக் ராஜா, பிரேம்ஜி அப்படின்னு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்க எல்லா மெம்பர்ஸுமே அவங்களோட உடலை சுற்றி வட்டமாக நின்று அந்த ஒரு பாடலை முழுமையாக பாடி முடிச்சிருந்தாங்க. அதுலேயும் அந்த பாடலில் ஒரு சில இடங்கள் ரொம்பவே அழுக வைக்கும். அந்த இடங்கள் எல்லாத்தையுமே அழுத்தம் திருத்தமாக இளையராஜா அவர்கள் பாடியிருந்தது அங்கே இருந்த எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. அந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த பாட்டு எந்த அளவுக்கு அவங்களுக்கு சிங்க் ஆயிருந்துச்சு அப்படின்னு. நீங்க அதை பார்த்தீங்களா, உங்களுக்கு அது எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.